ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் பாஸ்தா போட்டு சுடுதண்ணியில் உப்பு ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டு பாயில் பண்ண விட்டுருக்கேங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு தடசட்டியில் நான் வந்து பட்டர் போட்டிருக்கேங்க. பட்டர் போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது நம்ம நல்லா மெல்ட் ஆன உடனே மைதில் ஒரு 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணுறேங்க. அதையும் நல்லா கை விடாமல் கிளறிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான ஒரு டம்ளர் பால் ஆட் பண்ண போகிறோங்க. இப்போ நான் இதில் கொஞ்சம் பால் விட்டுருக்கேங்க. அது அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் கெட்டியாகுங்க. இது நல்லா கெட்டியாகட்டும். இது கெட்டியானோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இதில் பீன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நான் வந்து இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணலாம். கேரட்டு அது விட்டால் நீங்கள் இது கூட ஆட் பண்ணலாம். பேர் என்ன, கார்னு, காலிஃப்ளவர், உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணலாம். நான் வந்து இப்போ இதில் வந்து அதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமே நான் சீஸ் ஆட் பண்ண போகிறேங்க. அது வந்து மில்கி மிஸ்டில் க்யூப் சீஸ் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்ம சால்ட் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இது பாஸ்தா சீஸ் எல்லாமே நம்ம போட போகிறோம். இப்போ இதில் பாஸ்தாவும் ஆட் பண்ணிடலாம் பாயில் பண்ணது. இப்போ நான் இதில் பாஸ்தாவும் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பாயில் ஆகணும். ஆல்ரெடி லைட்டாக பாயில் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த பீன்ஸ் வேகணும். அதுக்காக நான் வந்து சும்மா ஹாஃப் குக்கு தாங்க, அது ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபைனலாக சீஸ் ஆட் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது கிட்ஸுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்களும் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாஸ்தாலாம் கெடுதல்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மசாலாஸ் போடாமல் நம்ம செஞ்சால், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சால் இட்ஸ் குட் ஹெல்த்தி தாங்க. இதில் சீஸ் ஆட் பண்ணுறோம், பட்டர் ஆட் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தி தான். நம்ம வந்து மைதானம் ஒன்று எல்லாமே கெடுதல் கெடுதல்னு நினைக்க வேண்டாம். இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து வீட் பாஸ்தாங்க. ஸோ நீங்களும் வீட் பாஸ்தா கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சீஸ் ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Thank you. Bye-bye.